மையம் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சமைப்போம், சாப்பிடுவோம், இல்ல அப்படின்னா ஆசிரமத்து கொடுப்போம். இன்னைக்கு அப்படி கிடையாது, நம்ம வீட்டுல பயங்கரமான தீபாவளி விருந்து. இன்னைக்கு அந்த விருந்து தாங்க நாங்க சாப்பிட போறோம். தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ, எல்லாரும் கவனமா வீட்டுல பட்டாசு வெடிங்க, ரொம்ப சேஃப்டியா பட்டாசு வெடிங்க. முழுசா வீடியோ போறங்க. போன வருஷம் தீபாவளி இலைய விட இந்த வருஷம் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு சின்ன இலையா இருக்குதே. நல்ல வாழை பச்சை பசேன்னு அருமையான ஃப்ரெஷ்ஷான இலை. ஏன் சம்பதுகான், இந்த இலை உங்களுக்கு சின்னதா இருக்கு. இதோ ஒரு ஜான் ரெண்டு ஜான் தான் இருக்குது. இந்த விருந்த சாப்பிடறதுக்கு தான் ஒரு வருஷமா காத்திருந்தேன். மட்டன் தொக்கு, இது என்னோட கிக்கு. மட்டன் சுக்கா, இது ரொம்ப பக்கா. மட்டன் மிளகு கறி, இது மேல எனக்கு ஒரு வெறி. மட்டன் வறுவல், இது எனக்கு தருவல். குடல் கறி, ரொம்ப நாளா இது மேல எனக்கு ஒரு வெறி. தலக்கறி பிரட்டல், இந்த வெட்டின தலை எனக்கு தான். ரத்த பொரியல், இது மேல எனக்கு ஒரு வெறியல். நாட்டுக்கோழி தக்காளி கறி, ஓடுறது. நாட்டுக்கோழி வறுத்த கறி, இது எனக்கு பிடிச்ச கறி. நாட்டுக்கோழி செட்டிநாடு வறுவல், நாட்டுக்கோழி பெப்பர். காடை மஞ்சூரி, இது எனக்கு ஒரு இஞ்சூரி. காடை மிளகு கறி, இது சளிக்கு ரொம்ப நல்லது. காடை சைனீஸ் சில்லி, இது மேட் இன் சைனா. வாவல் மீன், வாவல் மீன், மீன் 65, இது எக்ஸ்ட்ரா எனக்கு 5. எரால் 65, 5 5 5, எரால் 65. காடை ரோஸ்ட், இது பறக்கிறது. சிக்கன் லெக் பீஸ், இதுதான் எனக்கு பெத்த பீஸ். அவுச்ச முட்டை, ஏன் இது சின்னதா இருக்குது. டெய்லி இப்படி தாங்க இருக்கு. இன்னைக்கு எங்க எனக்கு அப்படி தெரியுது. முட்டை கலக்கி, இதுக்கு நோ மீனிங். முட்டை பொரியல், இது எனக்கு புதையல். முழு முட்டை பொரிச்ச தொக்கு, இது அப்படியே வாயில போட்டு அமுக்கு. இறால் மீன் மஞ்சூரி, இதை நான் ஒரு செஞ்சூரி போட போறேன். இறால் மீன் ஹாட் பெப்பர், இது எனக்கு பம்பர். இறால் மீன் பெப்பர் ஃப்ரை, இது எனக்கு ரொம்ப ஃப்ரை. போன்லெஸ் மீன் பெப்பர் ஃப்ரை. முள் இல்லாத மீன் மஞ்சூரி, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும். மீன் ஹாட் பெப்பர், நீந்தறது. நாங்களும் போடுவோம்ல, டிராகன் சிக்கன், ப்ளோக்மன் சிக்கன், கேரளா சிக்கன். கேரளாக்கு போகாமே நம்ம கேரளா சிக்கன், முகலாய் சிக்கன். மன்னர் காலத்துக்கு நம்ம போயிட்டோமா. மட்டன் பிரியாணி போதுமா சம்பாஜி? ஜி போது போது, வைங்க 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 வைக்கவா. போதுமா, போது போது வைங்க வைங்க. சரி, காடை பிரியாணி எனக்கு பிரியமான. நீ வெள்ள சாதம், என் மனசு போல இருக்குது. அடே வெள்ள சாதம், என் மனசு போல. அதே போல வெள்ள சாதம், என்ன கலரோ அதே தான் என் மனசுமே. பார்த்துக்குங்க, மனசு போல வெள்ள சாதம். சரட்டும் கூட அதே கலர் இன்னைக்கு. நம்பிக்கைங்க, வெள்ள சாதம் நம்புறது நம்பிக்கை. பாலப்பழம் பீடா, சாப்பிட்டு ஜீர்ணமாகணும்ல. நண்டு சூப்பு, இது சிவக்கண்ணன் ஸ்பெஷல் சூப்பு. நண்டு வறுவல், அருமையான தீபாவளி ராஜ விருந்து. சிவக்கிரன் பாத்தீங்கன்னா வார்ம் அப் பண்ண போயிருக்காரு. நாம ஆல்சோ ரெடி, ஆரம்பிக்கலாமா? என்னன்னு சாயங்காலம் மை போச்சு, எல்லாமே ரெடி பண்றதுக்கு. தீபாவளி வேறையா, பயங்கர ஜாலியா இருந்துச்சு. வீட்லயே எல்லாத்தையும் சமைச்சு நம்ம கொண்டாந்துட்டோம். சம்பதுகான், லெக் பீஸ் நான் சூப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சூப்ல இருந்து அருமை, நண்டு சூப்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பவுமே சூப்பு சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நண்டு சூப் இல்லாம இன்னைக்கு விருந்தா? அதுதான் சம்பதுகான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிடலாம். நண்டு சூப்பு, இது எங்களுக்கு அருமையான மருந்து. உள்ள உள்ள கறியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. சுற்றி பார்த்தா வகை வகையாக கீழே அடுக்கி வச்சுருக்கோம். எதுலேருந்து எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. சம்பதுகான சைடில் ஆரம்பிச்சிட்டாரு. லெக் பீஸ், லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோமா? சேஸ் பண்ணிக்கலாமா? நான் ஆரம்பிச்சிட்டா இருந்தால் சேஸ் பண்ணிக்கிறேன். நண்டு வறுவல்,
மட்டன், குடல் கறி, நாட்டுக்கோழி, தலக்கறி, மட்டன், அருமையாக வந்துருக்கு. நாட்டுக்கோழி கறி காலையிலே சேவல் பிடிக்க போயிட்ட, சூப்பராக சாப்பிடுவா. கட்டுச்சேவல் கறி, கட்டுச்சேவல் கறி தான். வாவல் மீன், சாப்பிட்டா இருக்கு. வாவல் மீன்லாம் எப்போவுமே சாப்பிட்டா இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. முழு கடை முழுசாக எண்ணெயில் பொறிச்சிருக்கோ, அப்படியே ஒரு கறி கடிச்சிருவோம். சூப்பராக இருக்குது. முட்டை தொக்கு, முட்டையில் தொக்கு வச்சு சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக தனி தான். முட்டையை உரித்து எண்ணெயில் பொறித்து அதில் தொக்கு வச்சுருக்கோம், சூப்பராக இருக்குது. முட்டை என்னங்க முழுசாக முழுங்கிட்டீங்க? வெத்த பீஸ் பெருமாள், கேரளா சிக்கன் தேங்காய் பொறிச்சு போட்டிருக்காங்க. ஆஹா, அருமை அட்டகாசம் அமர்கலம், சூப்பரான டிஷ். முகலாய சிக்கன், டிராகன் சிக்கன், சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுருக்கோம். மெயின் டிஷ்ஷில் ஆரம்பிக்கணும். மெயின் டிஷ் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம், சைட் டிஷ் நிறையா வச்சுருக்கோம். மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, வெள்ளை சாதம். வெள்ளை மனசுக்கார் வேறு பக்கத்தில் இருக்கார். சம்பதுக்கான ஒரே மியூசிக் தான். தீபாவளி மியூசிக்கா? நானே கம்போஸ் பண்ணுறேன். அப்படியா? மட்டன் பிரியாணி, என்னதான் சைடி சாப்பிட்டாலும் பிரியாணி பிரியாணி தாயா, அருமை அருமை. அவர் என்ன மட்டன் பிரியாணி சாப்பிடுற, நம்ம காடை பிரியாணி சாப்பிடுவோம். காடையோட செஸ் பீஸை மட்டும் பிச்சோம்னா எலும்பே இல்லாமல் சதம் மட்டும் இருக்கு. அப்படியே பிரியாணியோட பெரட்டி, அப்படியே பிரியாணி ஒரே கை. இறால் மீன் மஞ்சூரி பண்ணியிருக்காங்க, அது கூடவே வெள்ளை சாதத்தை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி, ஒரு உருட்டு உருட்டி, இனிப்பு புளிப்பு காரம் இதுதான் மஞ்சூரி. வெள்ளை சாதம் அதை விட சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சைட் டிஷ் வைக்கிற நாமத்தில் கிரேவி வைக்க இன்றைக்கி மறந்துட்டோம். ஏன்னா காலையிலேருந்து பயங்கர பிஸி. தீபாவளி செலிப்ரேஷன்னா சொல்லவா வேணும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம டீம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம். என்னத்த சூர்யா, வாங்க வாங்க, எல்லோரும் சாப்பிடுவோம். கேமராமேன் டீம் வாங்க, நீங்கள் வாங்க. ரவி நீங்கள் வாங்க. வந்துட்டேன், அவ்வளோதாங்க. நாங்கள் டீமோட எல்லாம் சாப்பிட்டு அடுத்து பட்டாசு வெடிக்க போகிறோம். தொடர்ந்து முழுசாக வீடியோ பாருங்கள். பாய் கிடையாது, பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் பாய். அப்போ பட்டாசு வெடிக்கலாம் வாங்க. வாங்க அம்பது கவுன் பட்டாசு. ராம்ஜி பட்டாசு சிவகாசியிலேருந்து வாங்கினது. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் ராம்ஜி பட்டாசு வாங்கியிருக்கீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டைமும் நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. தீபாவளிக்கு முன்னாடியே பட்டாசு வாங்கியிருப்பீங்க, தீபாவளி அன்றைக்கி நீங்கள் வெடிச்சிருப்பீங்க. பட்டாசு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னென்னு எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு. 5,000 டோட்டல், 10,000 டோட்டலாக, 10,000 அதான்
திறந்து வச்சு சம்பத்கான் வாங்க வெளிப்புமா பட்டாசுல உங்களுக்கு பொன்னாட போத்தலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க தீபாவளிக்கு வந்து எல்லாருமே பட்டாசு வெடிப்போம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக வெடிங்க குழந்தைங்கிட்ட பட்டாசு குடிச்சு வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக வெடிங்க நாங்கள் இப்போ பற்ற வச்சுட்ருக்கோம் பெரிய சைஸ் ஊதுவத்தி இந்த சைஸ் ஊதுவத்தியில் மட்டும் பட்டாசு வெடிங்க ஏன்னா பெரிய சைஸ் ஊதுவத்தியில் பற்ற வச்சு நம்மளுக்கு பட்டாசு வெடிக்கிறது தான் ரொம்ப சேஃப்டியான விஷயம் பற்ற வச்சிட்டிங்களா மனுஷன் என்னது இது பற்ற வைக்க கூட மாட்டேங்கிறாரு வேமாங்க கை வலிக்குது ஒரே நிமிஷம் முடிஞ்சிருச்சு எல்லாருமே கவனமாக பட்டாசு வெடிங்க ரொம்ப முக்கியம் குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு இந்த சைஸ் ஊதுவத்தியில் பட்டாசு வெடிங்க அதான் ரொம்ப முக்கியம் சம்பத்கான் ரெடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசு வெடிச்சிடலாம் வெடிக்குது வெடிக்குது வெடிக்குது